வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு ஆறு வகையான மூலிகை செடி பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூலிகை செடின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது துளசி செடி தான். இந்த துளசி செடி பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். துளசி செடியை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு செடி இருந்தாவே போதும், அதில் வர சீட்ஸ்லேருந்து நமக்கு நிறைய செடி வளர்க்கலாம். துளசி செடி நல்லா அடர்த்தியாக வரணும்னா செடியில் வர சீட்ஸை அடிக்கடி நம்ம கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விட்டால் தான் செடி நல்லா அடர்த்தியாக வளரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருநீற்று பச்சிலை. இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு மூலிகை செடி. இந்த செடியை நம்ம லைட்டாக கையில் தொட்டு மோந்து பார்த்தாவே போதும், அவ்வளோ ஸ்மெல் வரும். இந்த செடியை நம்ம நார்மலாக கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி வளர்க்கலாம், இல்லாட்டி சீட்ஸ்லேருந்து கூட வளர்க்கலாம். இதில் வர சீட்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீட்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஜூஸ்லாம் கூட போடுவாங்க. இந்த செடியை நம்ம துளசி எப்படி கேர் பண்ணுவோமோ அப்படி கேர் பண்ணாவே போதும், மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த செடியோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா துளசி செடியோட சீட்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். வீட்டில் மூலிகை செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி வாங்கிட்டு வந்து வளங்க, அவ்வளோ ஒரு நல்ல செடி. நீங்கள் நர்சரியிலேருந்து ஒரு சின்ன செடி வாங்கிட்டு வந்தால் போதும், அதுலேருந்து நமக்கு நிறைய செடி வளர்க்கலாம். ஒரு சின்ன கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த செடியை வளர்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கற்பூரவல்லி. இந்த செடியை ஓமவல்லி செடின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சின்ன தண்டு இருந்தால் போதும், அதுலேருந்து நம்ம இந்த செடியை வளர்க்கலாம். இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த செடியும் நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய செடி. இந்த செடி நம்ம எங்கே கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் வச்சா போதும், அதுலேருந்து நமக்கு அவ்வளோ வாசனை கிடைக்கும். மூலிகை செடி தான் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கற்பூரவல்லி செடியை வளங்க, ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி. ஸ்டார்டிங்கில் நீங்கள் செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செடியை கூட நீங்கள் வளர்க்கலாம். ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய செடி. செடி வளர்க்க நமக்கு ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் தேவையில்லை, சின்ன ஒரு பிளேஸ்லேயே வளர்க்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் வேறு செடி வளர்க்க இடம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம். அப்படி வளர்த்தாலே இந்த செடி ரொம்ப நல்லா வளரும். இந்த செடி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை செடி மட்டும் கிடையாது, ஒரு அழகு செடியும் கூட. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருங்கலசி செடி. இது ஒரு முக்கியமான மூலிகை செடி. எல்லாருக்குமே துளசி செடி தான் தெரியும், ஆனால் கருங்கலசி செடினா நிறைய பேருக்கு தெரியாது. இது நார்மல் துளசி செடி மாதிரி தான், ஆனால் இந்த செடியோட தண்டெல்லாம் பாருங்கள். நார்மல் தண்டு வந்து ஒரு க்ரீன் கலர் தான் இருக்கும், ஆனால் இந்த தண்டு பாருங்கள் லைட்டாக பிளாக்காக இருக்கும். இப்படியே வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக துளசி செடி எப்படி வீட்டில் வளர்ப்போமோ அதே மாதிரி தான் கருந்தொளசி செடியும் வளர்ப்போம். நார்மலாக ஒரு சின்ன செடி உங்கள் வீட்டில் இருந்தாவே போதும், அதுலேருந்து வர சீட்ஸ்லேருந்து நமக்கு நிறைய செடி கிடைக்கும். இந்த செடியில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நார்மலாக துளசி செடி எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி தான் வளர்க்கணும். இந்த செடியில் எப்போல்லாம் சீட்ஸ் வருதோ அப்போல்லாம் இந்த செடியை கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. அப்படி கட் பண்ணிக்கிட்டாவே இந்த செடி ரொம்ப நல்லா வளரும். என்கிட்ட இந்த செடியில் ஒரு சின்ன பீஸ் தான், நான் ஒரு சின்ன செடி தான் கட் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்சுலின் பிளான்ட். இது ஒரு முக்கியமான மூலிகை செடி. இந்த செடியை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. சுகர் உள்ளவங்க இந்த செடியை நம்ம ரெகுலராக எடுத்துட்டால் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த செடியை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பீஸ் தான் இந்த செடியில் வாங்கிட்டு இருந்தாச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது என்கிட்ட. நம்ம ஒரு சின்ன பீஸை வச்சாவே போதும், ரொம்ப நல்லா வளரும். இந்த செடி வளர்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் தேவையில்லை, நார்மலான ஒரு சின்ன பிளேஸ் இருந்தாவே போதும், ரொம்ப நல்லாவே வளரும். தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம், ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு செடி. மூலிகை செடி கலெக்ஷன் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்சுலின் பிளான்ட்டையும் வைங்க. இது நல்லா ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடிங்கிறதுனால எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே இந்த செடியை வளர்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ணாடி கல்லி செடி. இந்த செடி நிறைய பேர் மூலிகை செடியான்னு கேட்பீங்க. இது நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுனால நிறைய பேர் இது ஒரு அழகு செடியாக வீட்டில் வளர்த்துட்டு வரீங்க. இது ஒரு அழகு செடி மட்டும் கிடையாது, இது ஒரு நல்ல மூலிகை செடியும் கூட. இந்த செடியோட இலையெல்லாம் லைட்டாக உடைச்சாவே பால் வரும். இது நம்ம மேலே ஏதாவது காயெல்லாம் இருந்திருந்தால் அந்த காயத்துக்கெல்லாம் இந்த செடியோட பாலை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. செடியோட லீஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குதுன்னு. இந்த செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி வச்சாவே போதும், நல்லா அடர்த்தியாக வளர்ந்துடும். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சின்ன பீஸ் தான் கட் பண்ணி வச்சேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த செடி வளர்க்குறதுக்கு நம்ம எந்த கேருமே பண்ண வேணாம், நம்ம எந்த கேருமே பண்ணாமல் நல்லா ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடினா கண்ணாடி கல்லி செடி தான். இந்த செடிக்கு இன்னொரு நேம் இருக்குது, இதை கரும்பிரண்டன் கூட சொல்லுவாங்க. இப்படியும் பார்த்தா எல்லா மூலிகை செடியுமே வீட்டில் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி தான். நீங்களும் இந்த செடி எல்லாமே உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வாங்க.